ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 12 வகுப்பிற்கான பொதுத்தேர்வுக்கான தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும், அப்போ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம 12 வகுப்பிற்கான பொதுத்தேர்வுக்கான எப்போ தொடங்குதுன்னா மே 3 தொடங்கி மே 21 முடியுது. ஸோ அதனால் நம்ம அனைத்து மாணவர்களும் தேர்வுக்கு ரெடி ஆகிக்கோங்க, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரெடியாங்க. மே எப்போ ஆரம்பிக்கும் எக்ஸாமு? காலையில் 10 ஆரம்பிக்குங்க. 10 ஆரம்பித்து 10 ரீடிங் தான் குவஸ்டின் பேப்பர். ஓகே, 10 நிமிஷம் 10 வர, அதுக்கப்புறம் 10:10 to 10:15 வர 5 வந்து வெரிஃபிகேஷன் பர்டிகுலர் த கேண்டிடேட். ஓகேயா? அதுக்கப்புறம் 10:15 to 1:15 பிஎம் வந்து டூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். 10:15 தான் எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பீங்க, 1:15 முடியுங்க எக்ஸாமு. ஓகே, 3 தொடங்கி எல்லா எக்ஸாமும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குதா தான் எல்லா எக்ஸாமும் இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பேப்பர் கொடுக்காங்க 3, அதுக்கப்புறம் 5 இங்கிலீஷ் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 7 என்ன என்ன எக்ஸாமு, பயோகெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது, நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆமாம், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் மாணவர்கள் அனைவரும் எக்ஸாம் எழுதுங்க, எந்த ஒரு பயமும் இல்லாமல் எழுதுங்க. ஸோ நமக்காக கவர்மெண்ட்லேருந்து இன்னும் எந்த ஒரு எல்லோரும் நினைப்பீங்க எப்படி பாஸ் பண்ணி போனால் இதில் பாஸ் பண்ணி விட்டாங்களோ அந்த பாஸ் பண்ணால், அதுக்கான இதுவும் கொஞ்சம் ஏதாச்சும் சலுகை ஏதாச்சும் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஸ்கூல் லேட்டாக தான் போனீங்க, அதனால் ஏதாச்சும் ஒரு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ மேக்ஸிமம் நல்லா எழுதுங்க எக்ஸாமு, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஹாப்பியாக எழுதுங்க. ஸோ எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். தேர்வு தேதி வந்துடுச்சு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை லாஸ்ட் வர வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் வீடியோ போகிற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பாருங்கள்.